மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களின் உள் உணர்வுகளை, நியாயமான அபிலாசைகளை, கோரிக்கைகளை, நாட்டிற்கு தேவையான சட்டங்களை இயற்றுகின்ற இந்த மாமன்றம் அந்த சட்டங்களை இயற்றி நாம் தமிழ்நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவராக இருக்கின்ற ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்ற போது ஆளுநர் அவர்கள் அந்த சட்டத்திற்கு உரிய இயற்பிசவி அளித்து உடனடியாக கையொப்பமிட்டு அரசு ஏனைய நடைமுறைக்கு அந்த சட்டம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகத்தான் தமிழக ஆளுநராக இருந்து வருகிறார்கள். ஆனால் அந்த ஆளுநர் தனது கடமையை, தன்னுடைய பணியை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் எடுத்துக்கொள்ளப்பட்ட உறுதிமொழியை செய்ய தவறுகின்ற போது அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கின்ற வகையில் இந்த பேரவை விதி 143-ன் படி மறு ஆய்வு செய்வதற்காக இன்றைக்கு கூடியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கின்ற உட்பிரிவு 200-ன் கீழ் இன்றைக்கு மீண்டும் இந்த சட்டத்தை நாம் இயற்றி ஆளுநரின் ஏற்பிசைக்கு அனுப்ப இருக்கிறோம். அப்படி அனுப்ப இருக்கின்ற இந்த அரசினர் சட்ட முன்னோடிவை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இங்கு முன்மொழிந்து இந்த அவைக்கு வாசித்தளித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இந்த முன்மொழிவு என்பது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையும் தமக்கு வாக்களித்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்திருக்கின்ற தமிழக மக்களின் நியாயமான கோரிக்கைகளையும் நிறைவேற்ற தவறிய ஆளுநர் அவர்களை நீங்கள் குறிப்பிட்டது போல் அவரை அரசியல் ரீதியாக அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டு நியாயமான தன்னுடைய நீதியான கருத்துறையின்பால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசினர் தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த அரசினர் தீர்மானத்தை தமிழக வாழ் உரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்று தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்ட திருத்தம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 2 சட்ட திருத்தங்களையும், தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்தம், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக சட்ட திருத்த முன்வடிவு, தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்தம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சட்ட திருத்தம், தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் 2ம் சட்ட திருத்தம், தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் 2ம் சட்ட திருத்தம், தமிழ்நாடு பல்கலைக்கழகம் தனித்தனியா முதல்வர் குறிப்பிட்ட அந்த பல்கலைக்கழகம் ஒரு வார்த்தையில முடிங்க. 10 மசோதாக்களையும் நாம் ஒரே நேரத்தில் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்கின்ற போது நாளைய வரலாற்றில் இந்த 10 மசோதாக்களையும் குறித்து இந்த மன்றம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு ஏகமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக வரலாற்று குறிப்புகளில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 10 மசோதாக்களை நான் இங்கு வாசித்தளித்து இந்த 10 மசோதாக்களையும் இன்றைக்கு திருப்பி அனுப்பிய ஆளுநர் அவர்களுக்கு எமது கட்சியின் சார்பாகவும், தமிழக மக்களின் சார்பாகவும், ஜனநாயக சக்திகளின் சார்பாகவும், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் சார்பாகவும் என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் இங்கு பதிவு செய்கிறேன். உச்சநீதிமன்றங்கள் இதிலே தலையிட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால், தமிழ்நாடு வழக்கறிஞர் பெருமக்களால் தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையிலும், பஞ்சாபில் அந்த அரசு தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையிலும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர்கள் தலைமையிலான அமர்வு மிக சரியாக இந்த ஆளுநர் என்று சொல்லக்கூடியவர்களை அவர்களை குட்டியும் காட்டியிருக்கிறார்கள், சுட்டியும் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல் அவர்களை இன்றைக்கு கொட்டு வைத்தால் கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிற மனம் படைத்தவர்களாக, ஏதோ ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில், ஏதோ ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே இந்த நாட்டுடைய ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே, ஆளுநர் பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே தொடர்ச்சியாக அவருடைய நடவடிக்கைகள் என்பது மக்களுடைய ஜனநாயக மாண்புகளுக்கு எதிராக இருக்கிறது. 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏன் பல சட்டங்களிலே இங்கு இருக்கிற எதிர்கட்சிகளும், இருக்கிற பிரதான எதிர்கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்டு இந்த அவையில் ஏற்றி அனுப்பி வைக்கப்படுகின்ற சட்டங்களை தூக்கி அவர் இன்றைக்கு குப்பையில் போடுவது போல் வீசிவிட்டு அமைதி காக்கிறார். நான் அதை காத்திருப்பு பட்டியலே வைத்திருந்தால் அந்த சட்டம் காலவாகி ஆகிவிட்டது என்று பத்திரிகையாளர்கள் இடத்தில் பேசுகிறார். தமிழ்நாட்டின் லட்சணையை தூக்கி எறிகிறார், தமிழ்நாடு என்கிற பெயரை தூக்கி எறிகிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தினாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொண்டு வருகின்ற அந்த அரசினுடைய அறிக்கையை ஆளுநர் உரையின் மீது வாசிக்கழிக்க மறுக்கிறார். தந்தை பெரியார் என்றாலே கசக்கிறது, பேரங்கர் அண்ணா என்றாலே கசக்கிறது, தலைவர் கலைஞர் என்றாலே கசக்கிறது, சமூக நீதி என்கிற வரியை படிக்க மறுக்கிறார். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு
சுட்டிக்காட்டிய பிறகு ஆளுநர் அவர்கள் அவசர அவசரமாக இந்த 10 மசோதாக்களையும் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு வகுத்தளித்த சட்டத்தின் அடிப்படையில் நாம் இந்த தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானத்தையும் இந்த 10 சட்ட மசோதாக்களையும் நாம் வரவேற்று இது மக்களுக்கானது, மண்ணுக்கானது, இந்த இனத்திற்கானது, இந்த மக்களின் மேம்பாட்டுக்கானது. அறிவியல் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மீன்வளை பல்கலைக்கழகம், கால்நடை பல்கலைக்கழகம், பொறியியல் பல்கலைக்கழகம் அல்லது சென்னை பல்கலைக்கழகம், எந்த பல்கலைக்கழகத்திற்கு சட்டம் இயற்றினாலும் அது இந்த மக்களின் வாழ் உரிமைக்காக ஏற்றப்படுகிற சட்டங்களை தவிர இந்த மக்களுக்கு எதிரான ஏற்றப்படுகிற சட்டங்கள் அல்ல. ஆக இந்த 10 சட்டங்களும் குறிப்பாக கல்வி, ஆராய்ச்சி, வேளாண்மை, மருத்துவம் போன்ற பல்கலைக்கழக சட்டங்கள் என்பதை கருத்தில் கொண்டு இந்த சட்டங்களை எந்த காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்புகிறார் என்பதை நாடே அறியும், நாட்டு மக்களும் அறிவார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, ஆக இப்படி சட்டத்திற்கு உட்பட்டு செயலாற்ற வேண்டிய ஆளுநர் அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயலாற்ற மறுக்கிற காரணத்தினால் அவருடைய நடவடிக்கைகளை மிக வன்மையாக கண்டித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த அரசினர் தீர்மானத்தை வரவேற்று 10 மசோதாக்களையும் மீண்டும் இயற்றி அனுப்புவேன். அதை அங்கீகரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுவதை தவிர ஆளுநருக்கு வேறு வழி இல்லை என்று வரவேற்று அமர்கிறேன்.